நான் வந்திருக்கிறது சின்னம்மாவை பார்க்கறதுக்கு. நான், எங்கள் அக்கா ரோஸ்லின் ஃபெர்னாண்டஸ், எங்கள் பையன் ஆர் அந்தோனி ரசல் ராஜ், அவன் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தான், ரோமன் கேத்தலிக்கு. அம்மா மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. லெட்டர் போட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னால், வருஷம் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் மனு ஒன்று எழுதி கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வரணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்றது அம்மா அவர்கள் மட்டும்தான், சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் அதில் வந்து நிற்க முடியும். ஆளுமை சக்தி அப்படின்றது அம்மாவால் மட்டும்தான் அது செயல்படுத்த முடியும். என்னோடய பேர் வந்திரேக்கா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிரணி இணை செயலாளராக இருக்கிறேன். இப்போ புரட்சி தாய் அம்மா வந்து நமக்கு இரண்டு கண்கள் மாதிரி கிடைச்சிருக்காங்க. அவங்க இந்த ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய பெண் பிள்ளைக பெத்தவங்களுக்கு ஒரு தைரியமாகவும் இருக்கும். அம்மாவோட ஆட்சி வந்து நிலைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அம்மாவை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கட்சி ஆட்சி வந்து களைஞ்சி கிடக்கிறது எங்களுக்கு எது யாருக்கும் பொறுப்பு இல்லை. அந்த கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்து அம்மா தான் நடத்தணும்னு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பம். அம்மா வந்து நேரில் வந்து கட்சியை ஆளணும், ஆட்சிக்கு வரணும், எங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யணும். இன்று தமிழகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு சின்னம்மா அவர்களிடம் உள்ளது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா வழியில் நடப்போம். புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் வழி நடத்திய சின்னம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த தருணத்தில் அம்மாவை சந்தித்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. திமுக ஆட்சியின் அராஜகத்தை கண்டிக்க ஒரு சின்னம்மாவால் மட்டும்தான் முடியும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் அனைவருமே சின்னம்மாவின் எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கோவை மாவட்டத்திலிருந்து வருகிறோம். சின்னம்மாவை நேரில் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த அம்மா சின்னம்மா இங்கே சுற்றுப்பயணம் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சுற்றுப்பயணம் வந்து மீண்டும் நம்மளுடைய அதிமுக புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமையணும். அமைஞ்சா எல்லா மக்களுக்கும் நன்மை. கட்சியும் எல்லாம் ஒன்று சேர்த்து செயல்பட்டா வெற்றி நம்மளுது. அதனால் அம்மா அவர்கள் தலைமையில் அதிமுக எல்லாம் இணைஞ்சு செயல்பட்டு ஜெயிக்க வைக்கணும். அது எங்களுடைய கடமை. 1000 அடிமட்ட தொண்டனிலிருந்து சின்னம்மாவை தான் விரும்புகிறாங்க. அடிமட்ட தொண்டை இன்னைக்கு விரும்பக்கூடிய ஒரே தலைவி சின்னம்மாவங்க தான். கண்டிப்பாக அந்த சின்னம்மாவிங்க வந்து தலைமை ஏற்கணும். தலைமை ஏற்று அனைத்து இந்திய அதிமுகவை காப்பாற்றணும். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கோவை மாவட்டத்தில் ரொம்ப வலுவடைஞ்சு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சின்னம்மா அவர்கள் வந்து தலைமை ஏற்று அனைத்து இந்திய அதிமுகவை காப்பாற்றணும். மகளிர் அணி அத்தனை பேரும் அம்மாவை பார்க்கத்தக ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம், மிகவும் ரொம்ப சந்தோஷம். அம்மா மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்ன்ட்டு எங்களோட வேண்டுகோள். அம்மா சீக்கிரம் விரைவில் ஆட்சிக்கு வரணும். மக்களுக்கு துணை, எல்லா மக்களும் அம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படி கேட்டுக்கிறோம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் துணைச் செயலாளர் செல்வி. செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக எங்கள் கழக நிர்வாகிகளுடன் இங்கு சின்னம்மையை காண வந்துள்ளோம். சீரும் சிறப்புமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. என்றும் இந்த ஆட்சி மீண்டும் மலர்ந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். என்றென்றும் சின்னம்மாவிற்கு எப்பொழுதும் நாங்கள் துணை நிற்போம் என்று உறுதியளிக்கிறோம். மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அனைவரும் காண வந்துள்ளோம். அம்மாவோட வழிநடத்தில தான் சின்னம்மா நடத்துறாங்க. அவங்கள மாதிரியே உண்மை, பொறுமை இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதே மாதிரி நட்புக்கு இலக்கணமா இருந்தவங்க அம்மா மட்டும்தான். அம்மா முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அது மாதிரி உள்ளத்துல இருந்து நம்ம சும்மா வெளியே நட்புக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காம அம்மா காண்டி இவங்களோட தியாகம் வந்து ஒன்னா ரெண்டா சொல்லிட்டே போலாம். இவங்க நல்லா இருக்கணும், இவங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம நல்லா இருப்போம். நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வரணும் தான் எல்லாரோட ஆசையாவும் இருக்கு. சின்னம்மா வந்து அம்மாவின் வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பா ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. கழக தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அம்மாதான், சின்னம்மாதான் பொதுச் செயலாளர் என்றென்றுமே. அது வந்து ஆணிவேர், அதை வந்து யாராலையும் அசைக்க முடியாது. வாழ்க புரட்சி தலைவி, வளர்க சின்னம்மா. அவங்க ஆட்சிக்கு வந்தாத்தேன் ஏழை எளிய நடுத்தர மக்கள்லாம் நல்லா இருக்க முடியும் என்பதை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, நான் மட்டுமல்ல அனைத்து தொண்டர்களுமே எதிர்பார்க்கறது அதுதான். இதுதான் என்னோட வேண்டுகோளும் கூட. புரட்சின்னா தியாகம்னா என்ன, நட்புன்னா என்ன, பண்புன்னா என்ன, பாங்குன்னா என்ன, யார் மனமும் புண்படக்கூடாது அப்படின்னு பாங்கறிந்து பேசுவதில் முதற்கொண்டு எல்லாத்திலையுமே தலை சிறந்து விளங்குவது எங்களுடைய தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் மட்டும்தான். அந்த பாங்குக்காவண்டியே தமிழக மக்கள் அனைவரும் அவரை வரவேற்று நல்லபடியே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித்தாய் அம்மா அவர்கள் தான்.
ஒன்றரை கோடி தொண்டர்களையும் கட்டி காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இன்றைக்கு புரட்சி பயணம் புறப்பட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி வந்திருக்கின்றார். அம்மாவை சந்தித்தோம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தாழ்ந்து கிடக்கும் தமிழகத்தை தட்டி கேட்க எட்டி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்க தாரகனுடைய தங்கை மாண்புமிகு புரட்சித்தாய் அம்மா அவர்கள்தான் கழக பொதுச் செயலாளர் என்பதை ஆணித்தனமாக கூறி அம்மா அவர்களை சந்தித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சின்னம்மா அவரை தவிர்த்துட்டு இந்த மக்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஒன்றரை கோடி மக்கள் சொல்றாங்க, தமிழக மக்களவே காப்பாத்துவதற்கு வீரத்தாய் சின்னம்மா தவிர்த்து வேற யாருமே இல்ல. இதை ஆதிமுக கட்சியுடைய தொண்டர்கள் அனைவரும் புரிஞ்சு கொண்டு சின்னம்மா வழியில எல்லாரும் வரணும், வந்தா தான் மக்களை காப்பாற்ற முடியும். அம்மாவை சந்திச்சோம், ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தலைவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிய சின்னம்மா, புரட்சி தலைவி சின்னம்மா தலைமையில ஆட்சி அமையும், இது உறுதி. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாட்ட அதாங்க சொன்னேன், கட்சியை வழி நடத்தணும். அம்மா மாதிரி நீங்க வந்தா தான் அது முடியும், இல்லன்னா எதுவுமே முடியாது. ரெட்டால சின்னம் என்னைக்குமே மலரணும், பச்சையாவே இருக்கணும், பதுமையாக வாழணும். அது அதுதான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தான். ஒரு கை தட்டினா ஓச வராது சாமி, பத்து கை தட்டினா தான் ஓச வரும். எனக்கு நம்ம ஆட்சி தோத்தது ரொம்ப கஷ்டம் பயிற்சிப்பா, அதுல ஏன் ரொம்ப நொந்துட்டேன். அண்ணா எம்ஜிஆர் அம்மா வழியில தியாக தலைவி சின்னம்மாவை சந்திச்சு அனைத்து இந்திய அனைத்து முன்னேற்ற கழகத்தை சின்னம்மா தான் வழிநடத்தணும். அம்மா சீக்கிரம் வரணும், கட்சி கைப்பற்றணும். இந்த கட்சி அழிஞ்சு போச்சு, அம்மா தலைமையில இந்த கட்சி உருவாக்கணும் மறுபடியும். இந்த குள்ளநேரி கூட்டத்தெல்லாம் அடிச்சு விரட்டணும். அம்மா சின்னம்மா வந்து இந்த பசங்க பேசினுக்கிறான, ஒண்ணு கூட கொஞ்சம் பேசினுக்கிறானுவ, இவனுக்கெல்லாம் தகுதி இல்லாத பயணம் பண்ணுவ. எங்க அம்மாவில இவனெல்லாம் வந்து ஒரு மனுஷனா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து அனாவசியமா பேசினுக்கிறானுவ, இவனுக்கெல்லாம் சீக்கிரம் இவங்களுக்கு விடிவுகாலம் பொருந்துரும். அம்மா சீக்கிரம் வரணும், கடவுளை நான் வேண்டிக்கிறேன், சீக்கிரம் அம்மா வரணும். நன்றி, வணக்கம். பொதுச்செயலாளர் சின்னம்மா.